இங்கே என்னென்ன கொடுமைகள் நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. கண்ணகி நகருக்கு களங்கம் விளைவிக்கும் அளவுக்கு பேர் ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகிறார்கள், ஆண்களுக்கு வேலை அவ்வளவாக இல்லை. அதற்கு காரணம், இங்கே கண்ணகி நகரின் பால் சூட்டப்பட்டிருக்கும் அவப்பெயர், அதற்கு அரசும் காரணம். அதாவது கேஸு, கிரிமினல் கேசஸ் நிறைய இருக்கிறவங்க கோட்டைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு கண்ணகி நகர்ல வந்து தேடினா கிடைக்குமா? ஆனா தேடுறது என்னமோ இங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இங்க உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை யோசித்து வைத்திருக்கிறோம். உங்களுக்கு வேலை எப்படி கிடைக்க வேண்டும் என்பதற்கும் எப்படி கிடைக்கும் என்பதற்கும் வழிகளை தேடி வைத்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது, தாய்மார்கள் வேலை செய்யும் அந்த உயர்குடி மக்கள் இருக்கும் வீட்டில் கூட வீட்டில் முடக்கி இருக்காங்க, நாங்க எப்படி ஓட்டு போட போறோம், அந்த மாதிரி நீங்களே இறங்கி வாங்க ஓட்டு போடணும்னு நீங்க கேட்கணும். எங்க போடுறாங்கிறது அவங்க இஷ்டம், ஆனா ஓட்டு போடணும். பல பேர் ஓட்டு போடாம இருந்ததுனாலதான் நம்ம வாழ்க்கை எல்லாமே இப்படி மாறி இருக்கிறது. இங்கே இந்த பகுதி பொறுப்பாளர் ராஜீவ் வந்திருக்காரா? மாவட்ட பொறுப்பாளர் ராஜீவ் இவர்கள் எல்லாம் பகுதி தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் இங்கே உங்களில் ஒருவராக நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னவாக இருக்கும் என்றால், இது ஒரு பெரிய புரட்சியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுதி தொகுதி பொறுப்பாளர்கள், களப்பொறுப்பாளர்கள், இவர்கள் எல்லாம் மக்களை ஓட்டுச்சாவடி வரை கொண்டு செல்ல வேண்டும். எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கிறதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை. நல்ல கட்சிக்கு போடணும், அவங்க நல்ல கட்சிக்கு போது நாம தான் இருக்கோம், அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. ஆக உங்களுக்கு செய்ய வேண்டிய குடிநீர் எப்படி வரணும்லாம் கேட்பாங்க, நான் என்ன பண்ண போறீங்க எங்களுக்காகன்னு கேட்பாங்க. ஏழை மக்களின் வாழ்க்கை வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும்னா நீங்க ஒரு அடி வைக்கணும், அரசு ஒரு அடி வைக்கணும். உங்களை யாரும் தூக்கிட்டு போக முடியாது. அப்படி தூக்கிட்டு போனா அப்ப உங்களை இடம் பெயர்த்து இங்க கொண்டு வந்து வச்சாங்கல்ல, அந்த மாதிரிதான் தூக்கிட்டு போக முடியுமே தவிர, முன்னேற்ற பாதையை நோக்கி நடக்கும் பொழுது நீங்களும் கூட நடக்க வேண்டும், நாங்களும் நடக்கிறோம். அதற்கான திட்டங்கள் எல்லாம் இந்த ஐயா வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கிறது அவரே சொல்வாரு, வழக்கமா நீங்க சொல்லு. தண்ணீர் பிரச்சனை இங்க இருக்கு, தண்ணீர்லாம் வந்து கொண்டு வர முடியாதுன்றது வந்து சும்மா பேச்சுக்காக சொல்றது. நிச்சயமாக தண்ணீர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவதற்கு வல்லுநர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி வந்து இருக்கிற நிலம் நீர், ஐ மீன் நிலத்தில் இருக்கிற நீர் நிலைகள் எல்லாம் எப்படி வந்து சுத்தப்படுத்துறது, அந்த சுத்தப்படுத்துறது மூலமா எப்படி தண்ணீரை கொண்டு வருது, அதன் மூலமா வேலை வாய்ப்பும் கிடைக்கும். கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு 5 வருடத்துல வேலை வாய்ப்பு தரும் எங்க வாக்குறுதியில சொல்லியிருக்கோம். அதை ஒரே வருடத்தில் கூட தர முடியும் இவ்வளவு நீர்நிலைகளை நாம வந்து உண்டு பண்ணினா. அது மூலமாக தண்ணி கண்டிப்பா வந்து சேரும், குடிநீர் கண்டிப்பாக வந்து சேரும். பெண்களுக்காக தனியான ஒரு காவல்துறை பிரிவு, பெண்கள் குற்றங்களை விசாரிப்பதற்காக என்று கூறியிருக்கிறோம். போக்குவரத்து நெரிசலை குறைப்போம். இது வந்து தென் சென்னை இந்த ஏரியா வந்து இந்தியாவோட பிரச்சனைக்கான, இந்தியாவோட ஏற்றத்தாழ்வுக்கான ஒரு சிறந்த உதாரணங்க. பக்கத்திலேயே 2 கிலோமீட்டர் தூரத்துல உலக தரம் வாய்ந்த இன்ஜினியர்களை உண்டு பண்ற ஐஐடி இருக்கு, ஆனா இங்க 2 கிலோமீட்டர் தொலைவுல இவ்வளவு கஷ்டத்தோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் அரசியல்வாதிகளின் அலட்சியம். அதை தீர்வு காண திறமையான அரசாங்கம் தெரிந்த, அலுவல் தெரிந்தவர்களை, படித்தவர்களை நம்ம வரையா நிறுத்தியிருக்காங்க. அவர்களை டார்ச் லைட் சின்னத்தில், எனக்கும் சரி 40 தொகுதியிலும் டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்து தமிழகத்தில் மாற்றத்திற்கு வித்தாக இந்த நாடாளுமன்ற தேர்வு இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை இதை ஒரு பெரிய பொறுப்பா ஏத்துக்கிட்டு இதுக்காக நிச்சயமா உழைப்போம். களப்பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம், மாவட்டம் தொகுதி பகுதி எல்லாரும் சேர்ந்து மக்களோட உழைப்போம் என்று கூறிக்கொண்டு டார்ச் லைட் சின்னத்தில் மறக்காமல் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுல முதல் முறையா ஓட்டு போட போற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்பா அந்த கட்சிக்கு போட்டாரு, தாத்தா இந்த கட்சிக்கு போட்டாரு, அதனால நாமளும் அங்க போடணுங்கிறதெல்லாம் இல்லாம நீங்களே யோசியுங்கள். அந்த 100 மீட்டர் நடக்கும் போது நல்லா யோசிச்சுட்டு மெஷினில் கை வைக்கும் போது
நாட்டின் நலன் கருதி வையுங்கள். நீங்க உங்களுக்கு அன்றாடம் கடத்துறதுக்காக சொல்லப்படும் திட்டங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படாது. வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பயன்படும் திட்டங்களை நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். அப்படி அந்த திட்டத்தை வகுத்து வைத்திருக்கும் நல்ல கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் நாளை நமதே.